சாப்டர் செவன் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஃபைவ் நைன் எடுத்துக்காட்டு ஐம்பத்தொம்போதுக்கான தீர்வு எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஃபைவ் நைன் ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமாம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஃபோர் தேர்ட்டி டூ எக்ஸ் இந்த சார்பின் இடம் அருதி மதிப்புகளை கண்டுபிடிக்கணும் இடம் அதிமதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் மூலமாக நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட்டு அதற்கான ப்ரொசீஜரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்முக்கு வருவோம் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு ஜீரோ ஜீரோன்னு வச்சுட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஒரு டேஷில் கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூஸ் எடுத்து இந்த டபுள் டேஷில் சப்ஸ்கிரைப் பண்ணால் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் ஜீரோனா அந்த இடத்துல அந்த பாயிண்டில் லோக்கல் மேக்ஸிமம் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோனா அந்த இடத்துல லோக்கல் மினிமம் அதாவது மைனஸில் வந்தால் அந்த பெருமம் ப்ளஸ்ஸில் வந்துச்சுன்னா இடம் அந்த சிறுமம் ஜீரோவே வந்துச்சுன்னா அந்த இடத்துல அறுதி மதிப்பு பற்றி விவரம் இல்லை த டெஸ்ட் இஸ் நாட் இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஈக்குவல் ஜீரோ வந்துச்சுன்னா இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இடஞ்சாந்த மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் என்னென்னா எக்ஸ்போவர் ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் எக்ஸ்போர் ஃபோர் பண்ணோம்னா ஃபோர் எக்ஸ் க்யூப் தேர்ட்டி டூ எக்ஸப் பண்ணோம்னா தேர்ட்டி டூ மட்டும்தான் வரும் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அதிலேருந்து எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபோர் எக்ஸ் க்யூப் பிளஸ் தேர்ட்டி டூ இக்குவல் டு ஜீரோ ஃபோர் எக்ஸ் கியூப் ஈக்வல்டு மைனஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் க்யூப் ஈக்வல் டு மைனஸ் தேர்ட்டி டூ பை ஃபோர் எவ்வளோதுண்ணா எயிட் டைம்ஸு இப்போ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ கிடச்சிடும் ஏன்னா மைனஸ் எயிட்னா மைனஸ் டூவோட க்யூ இப்போ எக்ஸ் ஈக்வல் டு மைனஸ் டூ அப்படிங்கிறது ஒரே ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் தான் நமக்கு கிடைக்கிது அதில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம் இடைஞ்ச அந்த அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ அடுத்தது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்னொரு தடவை டிஃப்ரெண்ட் செக் பண்ணுவோம் பவர்ல இருக்குது நீங்கள் மல்டிபிளை வந்தால் டுவெல் எக்ஸு ஸ்கொயர்டு வரும் தேர்ட்டி டூ போனால் ஜீரோ ஆகிடும் ஓகே இப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் டூ பண்ணி பார்ப்போம் டேஷ் எஃப் எக்ஸில் என்ன கிடைக்கும் டுவெல் இன்ட்டு மைனஸ் டூ ஸ்கொயர் டுவெல் இன்ட்டு ஃபோர் ஃபோர் டுவெல் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் கிடைக்கிது இது கிரேட்டர் தேன் ஜீரோ அப்போ கிரேட்டர் தேன் ஜீரோ வந்துச்சுன்னா என்ன லோக்கல் மினிமம் என்ன எஸ் லோக்கல் மினிமம் எக்ஸ் மைனஸ் எஃப் எக்ஸிகோல்ஸ் இடைஞ்சார்ந்த சிறும மதிப்பு அடையுது இப்போ அந்த சிறுவ மதிப்பு என்ன இந்த லோக்கல் மினிமம் வேல்யூங்கிறது எஃப் ஆஃப் மைனஸ் டூ எஃப் ஆஃப்ஸில் எக்ஸுக்கு பலா மைனஸ் டூ போடும் எஃவா எக்ஸ் வந்து எக்ஸ் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி டு எக்ஸ் மைனஸ் டூ பவர் ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ அ டைம் மல்ட் எப்படின்னா சிக்ஸ்டீன் இது சிக்ஸ்ட்டி ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபோரில் சிக்ஸ்டீன் போய்ட்டுனா மைனஸ் ஃபார்ட்டி எயிட் இப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ மைனஸ் ஃபார்ட்டி எய்ட்ங்கிறது கிடச்சது இதான் நம்ம கேட்டிருக்காங்க இடைஞ்சார்ந்த சிறும மதிப்பு இடைஞ்சார்ந்த அறுதி மதிப்பு தான் கொடுத்தாங்க அதுக்கு சிறும மதிப்பு மட்டும்தான் வருது லோக்கல் எக்ஸ்ட்ரீமோ பாயிண்ட் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க இந்த லோக்கல் எக்ஸ்ட்ரீமோ வேல்யூஸ் அதாவது லோக்கல் மினிமம் வேல்யூஸ் மைனஸ் ஃபார்ட்டி எயிட்னு கிடைக்கிது இது எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஃபைவ் நைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்